கால் முடியும் தோடா. திருச்சி அருகே சினிமா பாணியில் இளம் பெண்ணை காரில் கடத்தி சென்றவர்களை வழிமறித்த பொதுமக்கள் 3 பேரை சரமாரியாக அடித்து புதைத்தனர். 2 பேர் தப்பியோட்ட பொதுமக்கள் சாலை மறியல். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டி அருகேயுள்ள நடுப்பட்டி வயக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கணபதி, இவரது மகள் கார்த்திகா, இவருக்கு வயது 17. இருவரும் துளுக்கம்பட்டி பிரிவு ரோட்டில் உள்ள தண்ணீர் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றனர். நேற்று இரவு பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் இருவரும் வீட்டிற்கு திரும்பி சென்றபோது திண்டுக்கல்லில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற ஆம்னி வேன் இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தை வழிமறித்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நபர்கள் திடீரென கணபதியை தாக்கிவிட்டு கார்த்திகாவை காரில் தூக்கி போட்டுக் கொண்டு அதிவேகமாக சென்றனர். காரை பின்தொடர்ந்து கணபதி சப்தமிட்டவாறு ஓடிவரவே காரை நிறுத்திய அந்த கும்பல் கணபதியையும் அடித்து காரில் தூக்கி போட்டுக் கொண்டு அதிவேகமாக திருச்சியை நோக்கி சென்றது. காரில் இருந்த இருவரும் சப்தமிட தகவலறிந்த பொன்னம்பலப்பட்டி சுங்கச்சாவடியில் காரை வழிமறித்து பிடிக்க அதன் ஊழியர்கள் தயாராக நின்றனர். இதனை அறிந்த அந்த கும்பல் காரை மீண்டும் திண்டுக்கல் சாலையை நோக்கி திருப்பியது. கடத்தப்பட்ட விவரம் அறிந்து மணியாரம்பட்டி, கல்பட்டி போன்ற பகுதியிலும் மக்கள் காரை மடக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் அதிவேகமாக புதுக்கோட்டை அருகே பகிரிக்காடு பகுதியில் சென்றனர். அப்பகுதியில் கார் வருவதை அறிந்த பொதுமக்கள் ரோட்டில் திரண்டு நின்றிருந்ததை கண்ட கடத்தல்காரர்கள் வந்த வேகத்தில் காரை நிறுத்தினர். இதில் நிலை தடுமாறிய கார் கவிழ்ந்தது. இதனையடுத்து அந்த காரை சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் தந்தையையும் மகளையும் மீட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். பிடிப்பட்ட கடத்தல்காரர்களை சரமாரியாக தாக்கினர். இதில் 2 பேர் தப்பி ஓடினர், 3 பேர் படுகாயம் அடைந்தனர். தகவலறிந்த மணப்பாறை டிஎஸ்பி குத்தாலலிங்கம் மற்றும் வையம்பட்டி போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்ற முயன்ற போது காரில் இருந்து தப்பி ஓடிய இருவரை பிடித்தால் மட்டுமே ஆம்புலன்ஸில் இவர்களை ஏற்ற விடுவோம் என்று கூறி திடீர் என சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து ஆம்புலன்ஸ் செல்ல வழிவிட்டனர். இதனால் திருச்சி திண்டுக்கல் சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இளம் பெண்ணை சினிமா பாணியில் வழிமறித்து காரில் கடத்த முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.